துபாயில ஐஸ் கட்டி மழை வந்துச்சு. துபாயில இருந்தா தெரியுது. குமானமில் கும்பகோணம் மார்னிங்கே வந்து ஒரு வேலையாக கிளம்புனது. ஸோ வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் டைமே போயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து தொப்பி வப்பா பிரியாணி. நம்ம யூஏயில் வந்து தொப்பி வப்பா பிரியாணியில் போய் பிரியாணி சாப்பிட்ருப்போம். அவங்களுடைய ஒரு பிரான்ச் தான் வந்து இங்கே கும்பகோணமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கும்பகோணம் ரயிலடி ரோடு, அதாவது இந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உள்ளே என்ட்ரானோனே சொல்லிட்டாங்க பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லியாச்சு. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ போனவுடனே வந்து பிளேட்லாம் வச்சுட்டு ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் பச்சடி தான் வச்சாங்க. ஸோ பிரிஞ்சால் பச்சடி வந்து எனக்கு என்னவோ அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே வந்து செம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் போனது வந்து 4:00 இருக்கும். அந்த டைமிங்கில் கூட வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ரெண்டுமே வந்து நல்லா ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி வந்து ஒரு சிக்கன் அண்ட் ஒரு எக் வச்சு தான் சர்வ் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்து யூஏயில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் கூட அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் நல்லா இருந்தது. ஸோ பிரியாணியில் இருந்த சிக்கனாக இருக்கட்டும் சிக்கன் 65 இருந்த சிக்கனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்தது. அதனால் குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்சைட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அவுட் சைடில் வந்து யூஏயில் எப்படி இருக்குமோ அதே லுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய லோகோவும் அதே தான் வச்சுருந்தாங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து அந்த ஜீரா முட்டாய் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ வெளியே வரப்போ வந்து லேசான மழை. ஸோ நல்லா இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து இந்த மலையிலேயே நடந்து அப்படியே காரை ஏறி நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த விலாக் அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் சீ யூ இன் அனதர் விலாக்.